ஹே காய்ஸ், இப்போ நம்ம புது ட்ராமா பார்க்கலாம். நம்ம போல் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் எல்லோரும் மாஃபியா ட்ராமா தான் கேட்டிருந்தீங்க. இது சார்ட் ஆஃப் அண்ட் மாஃபியா ட்ராமா. நான் ஆல்ரெடி பிளான் பண்ண ட்ராமா வந்து வேறு, பட் அது வேறு ஒரு சேனலில் இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களது வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ புதுசாக வந்துட்டு இன்னொரு ட்ராமா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு கிளப்பில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து ட்ரக்ஸ் டீல் பண்ணுறவங்க. ஒருத்தவங்க பேர் வந்து ஜக்லர், இன்னொருத்தர் பேர் வந்து ஜோக்கர். இந்த ஹேட் போட்டிருக்காருல, அவர் பேர் ஜோக்கர். அவங்க ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருக்காரு இல்லையா, இந்த ஆள் பேர் மேக். இந்த ஆளுடைய டெரிட்டரிக்குள்ள வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மேக்குங்கிறவர் மாஃபியா கேங்கோடைய பாஸோடைய ரைட் ஹேண்ட் மேனை கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது பாஸ் எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் நான் விட்டு வச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆற்று ஆட்டமெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்ல, அந்த மாஃபியா பாஸோட ரைட் ஹேண்ட் மேனும் பாஸ் வந்து ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டாரு, அவனுக்கு ரெண்டு பேரோட கதை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒருத்தன் அங்கே நடந்து வர அந்த கிளப்புக்குள்ள, அவன் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஒரு அசாசினா வந்து ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு எமோஷன்ஸும் இல்லாம கொலை பண்றதுக்கு ஒரு மெஷினை மாதிரி தான் வந்துட்டு அவனை நடத்திட்டு இருப்பாங்க. சோ நம்ம ஹீரோ அந்த கிளப்புக்குள்ள வந்து அங்க இருக்கிற ஜக்லரை வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல மீட் பண்றான். அப்ப அவனோ எதுவுமே பேசாம அவனை பார்த்துக்கிட்டே இருக்க, ஜக்லரோ அவனை நம்ம ஹீரோவை சமத்திட்டு திட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க அவனுடைய அண்ணனுக்கு, அதாவது ஜக்லரோட அண்ணனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது ரெஸ்ட் ரூம்க்கு வான்னு சொல்லிட்டு. உடனே அவனும் ஓடி போய் பாக்குறான். ஜோக்கர் அங்க வந்து பாக்குறப்போ அவனோட தம்பி செத்து கிடக்கிறத பார்த்துட்டு இங்க எவனோ வந்திருக்கான், சோ அவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தேடிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ கிட்டேயே வசமா போய் மாட்டிக்க, நம்ம ஹீரோ அந்த கூட்டத்திலேயே அவனை ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டு பக்கத்துல எதுவுமே நடக்காத மாதிரி படுக்கவும் வச்சுட்டு கூடவும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். வேற ஒரு கிளப்பு காட்டுறாங்க, இது வந்து பார் மாதிரியான திங். சோ அங்க ஒரு பொண்ணு ரொம்பவே ஸ்வீட்டா வந்து பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கா. எல்லாரும் கிட்டயும் வந்துட்டு பயங்கரமா டிப்ஸ் எல்லாம் கிடைக்குது. அவளோ பாடி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ தேடிக்கிட்டே இந்த பார்ல வந்து உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்றான். அங்க இருக்கிற பார்டெண்டரோ அவளோட ஃபிளர்ட் பண்றான். இவளோ அப்ரப்டா கட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல வேற ஒரு ஆள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோ ரெண்டு பேரும் இடத்த காலி பண்றீங்களா, பார் க்ளோஸ் பண்ண டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஹார்ஷா பேசி துரத்தி விட்டுறாரு. அந்த பாருக்கு நம்ம ஹீரோ வரான். ரொம்பவே கூலா வந்து பியானோ எல்லாம் பிளே பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அந்த பாருடைய மேனேஜர் அவனுடைய, அதாவது நம்ம ஹீரோ பிளே பண்றதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ பிளே பண்ணி முடிச்சுட்டு அந்த மேனேஜர் அப்ரோச் பண்ண, எப்பவும் போல நான் சொன்ன மாதிரி வேலையை வந்து கரெக்டா முடிச்சுட்டு அதுக்கான கூலி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பணம் கொடுக்க, நம்ம ஹீரோவோ அதுல கொஞ்சம் பணத்தை மட்டும் கணக்கு பண்ணி எடுத்துட்டு மிச்சத்தை நீங்களே எப்பவும் போல எனக்காக சேவிங்ஸ்ல வைங்க அப்படின்னு சொல்றான். உடனே அந்த மேனேஜரும், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற, ஆனா செலவு பண்றதுக்கு ஏன் தயங்குறதா எனக்கு புரிய மாட்டேங்குது, சரி என்னவோ நான் உனக்காக பேங்க்ல போட்டு வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்போ நம்ம ஹீரோ கிளம்புறப்போ அந்த பார்டெண்டர் இன்னொருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி, இன்னைக்கு நீ வேலைக்கு வரவே இல்லை, ஆனாலும் இப்ப வந்திருக்க மேனேஜர் கிட்ட ஏதாவது டோஸ் வாங்க வந்தியா, இல்ல பணம் ஏதாவது கடன் வாங்க வந்தியா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவனாவே நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கான். ஹீரோக்கோ பதில் சொல்றதுக்கு விருப்பமே இல்லை. அப்ப அங்க இன்னொரு ஆள் இருக்காரு. இந்த ஆள் தான் வந்துட்டு நம்ம ஹீரோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு, நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க கிட்ட பேசுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்டெண்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அந்த பார்டெண்டரோ இவனெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு மனுஷன் பேசாம போறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். இப்போ வந்து இன்டர்ப்ட் பண்ணார் இல்லையா, அந்த ஆள் பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, அந்த பாருடைய மேனேஜரோ, நீ ஒரு காலத்துல ஒரு டாப் அசாசினா இருந்த, என்னுடைய ஒரு பெரிய வந்துட்டு பலமா இருந்த, ஆனா நீ குடிச்சு குடிச்சு இப்படி அடிக்ட் ஆகி இந்த பார்ல வெறும் மாப் பண்ணி கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்க அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு அவரோ என்னை பற்றின விஷயத்தெல்லாம் விடுங்க, ஹீரோ வந்துட்டு நம்மளை மாதிரி கிடையாது, அவன் ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டடான பர்சன், அது உங்களுக்கு தெரியும்ல, அவனுக்கு கொலை செய்யவே பிடிக்காது, நீங்கள் சொல்கிறீங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவன் செய்யறான் அப்படின்னா சொல்ல, மேனேஜரோ இதில் அவன் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவன் யோசிக்கவே கூடாது, ஒரு தடவை கத்தி எடுத்துட்டா அது புலி வாழை பிடிச்ச கதை தான். ஸோ வாழை அவன் எப்போ விடுறானோ அப்போ அந்த புலி அவனை கொண்டுடும். இந்த விஷயத்தில் என்னால் தலையிட முடியாது, நான் காப்பாற்றணும்னு நினச்சா கூட இந்த விஷயத்தில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, அந்த எக்ஸ் அசாசினோ நம்ம ஹீரோக்காக பயங்கரமாக ஃபீல் ஆகிட்டு இருக்காரு. ஹீரோ அடுத்த நாள் ஒரு தாத்தாவை தேடி வந்து இந்த மாதத்துக்கான ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அந்த தாத்தாவோ, நீ என்ன அந்த வேர் ஹவுஸில் தானே தங்கியிருக்க, அதுக்கு எதுக்கு ரெண்ட்டு, அந்த வேர் ஹவுஸை பார்த்துக்க சொல்லி அந்த ஓனர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ஆனால் நீ தான் அதை பார்த்துக்கிற, நீ தான் அந்த இடத்துல ஸ்டேவும் பண்ணியிருக்க, அங்கே இருக்கிற ஜாமா எதுவுமே திருடும் போகலை, அப்படி இருக்கப்ப நீ எதுக்கு எனக்கு ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னோடனே, நம்ம ஹீரோவும் ஓசிலெலாம் தங்க முடியாது, நீங்களும் பொழப்பு நடத்தி ஆகணும்ல அங்கிள், அதனால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தி பணம் கொடுத்துட்ருக்கான். அவரும் அதுக்கப்புறம் சரி சரி எப்பவும் போல உனக்கு பேர்ட் ஃபீட் வேணும்,
அதுதானே, அதுக்கு தானே வெயிட் பண்ணுறேன், அதோ போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு பேர்ட் சீட் பேக்கெட்டை வந்து கொடுத்து விடுறாரு. அவனும் அதை எடுத்துக்கிட்டு பைக்கில் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு வரான். அந்த ஏரியாவில் நிறைய பீஜியன்ஸ் இருக்குது, அந்த பீஜியனுக்கெலாம் வந்து அவன் கொண்டு வந்திருக்க அந்த பேர்ட் சீடை வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவன் உட்காந்துருக்க டெஸ்க்கு பக்கத்தில் இன்னொரு பெஞ்சில் வேற ஒரு பொண்ணு உட்காந்துருக்கான். அந்த பொண்ணும் சடார்னு அவளோட திங்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து உட்கார, அவனும் வந்துட்டு அவளை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு அவளோ, ஆக்சுவலாக நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிட்டா, நான் இங்கே ட்ராப் பண்ணலாம் தான் வந்தேன், அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் தான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் வந்த உடனே ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்கல்ல, அதனால் அத்தனையும் இங்கே வந்துருச்சு, என்னால் அங்கேருந்து ஒழுங்காக பார்த்து வரைய முடியாது, அதனால் நான் இங்கே வந்துட்டேன், நீங்கள் வாட்டுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருங்க, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும்ல, நான் பார்த்து பார்த்து ஈஸியாக வரைஞ்சிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவள் சொல்கிற எல்லாத்தையுமே வேர்ட் பை வேர்ட் நம்ம ஹீரோ அப்படியே லிசன் பண்ணிகிட்டு இருக்கான். அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் அவனோ பேர்ட்ஸ் எல்லாம் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான், அவளோ ட்ராப் பண்ணிகிட்டு இருக்கான். அவனும் ட்ராப் பண்ணுற அவளை அவளுக்கு தெரியாமல் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனும் கையில் இருக்க அந்த ஃபுட் பேக்கெட்டை அவகிட்ட கொடுத்து நீங்களே போடலாமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளோ இல்லை நான் ட்ரா பண்ணணும்ல, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ல, நான் ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி பண்ணால் என்னோட ட்ராயிங் அஃபெக்ட் ஆகும், அதனால நீங்களே போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் அவ ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒருத்தர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என் பொண்ணு எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா, நம்ம கதையோடைய மாஃபியா பாஸ் இவர் தான். ஆனால் அவரோட பொண்ணுக்கு இவர் வந்து மாஃபியாவில் இருக்கிறது தெரியவே தெரியாது, அவள் ஏதோ வந்து பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டு இருக்கா. அப்போ இவரோ அங்கே இருக்கிற ஒரு மேடு கிட்ட என் பொண்ணு எங்கே அப்ராட்லேருந்து படிச்சுட்டு வந்தா, பட் ஆனால் அவளை வீட்டில் கூட என்னால் பார்க்க முடியல, வந்ததுலேருந்து வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்களோ புதுசாக வந்து அவள் வேலை பழகிறா இல்லையா, அதுக்காக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஏதோ வரைய போயிருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பார்க்குக்கெல்லாம் போயிருக்கா அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் சரி அவள் வந்தோடனே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறா. அதுக்கு அவளோ சரி பரவாயில்ல நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் நீ ஸ்கெச் பண்ணி முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லை இன்னும் முடியல, பரவாயில்ல நாளைக்கு நான் இதே டயத்தில் வந்து இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்து வரைஞ்சிக்கிறேன், நீங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் வேலையை விட்டு எனக்காக வந்து கம்பெனி கொடுத்தீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்லாம் சொல்கிறவ. அதுக்கப்புறம் தன்னை தானே அறிமுகப்படுத்திக்கிறா, தன்னோட பேர் ரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பேரை கேட்க, ஹீரோவும் என்னோட பேர் வாயு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்புற அவனை கூப்பிட்ற அவளோ, ஆக்சுவலாக எனக்கு உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து சேர்றா. வீட்டுக்கு வந்த உடனே மேடோ, உங்கள் அப்பா உனக்கு ஆணும் உன்னை பார்க்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாரு தெரியுமா, கிச்சனில் உனக்காக ஃபேவரேட் ஃபுட்டெல்லாம் வந்து செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, அவளும் உடனே உங்கள் அப்பாவை வந்து பார்க்குறான். அப்பா அவளோ சாரிப்பா ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு அவரோ ஆக்சுவலாக நீ வந்தோடனே கேலரி வேணும்னு சொன்னேன், கேலரி வைக்கிறதுக்காக நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன், அது வரைக்கும் நீ ஃப்ரீயாக இருந்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்லாம் சொல்ல, அப்பா ஒர்க் எல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது, எனக்கு கேலரி ஒர்க் எவ்வளோ பிடிச்சிருக்கோ அதே அளவுக்கு வந்துட்டு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஸ்கெச்சஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்ல, அதுக்கு அவங்க அப்பாவோ சரி இவனோட கேலரி டே அன்னைக்கு நான் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொன்னோடனே அவ்வளோ சந்தோஷப்படுறா. அப்போது அவளோட ஸ்கெச்சஸ் எல்லாம் அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க அப்பாவுடைய ரைட் ஹேண்ட் மேன், அதாவது பாஃபியா பாஸுடைய ரைட் ஹேண்ட் மேன் அங்கே வரான். அவன் வந்தோடனே அவர் வந்து அவரோட பொண்ணை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் அந்த ஆளை பார்த்து உனக்கு என்ன வேணும் அப்படி வீட்டுக்கே வந்திருக்க அப்படின்லாம் சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அவரும் அந்த ட்ரக் டீலிங்கில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போது கூடவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அப்பா கிட்ட ஆக்சுவலாக அந்த பொலிட்டிஷியன் ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக மீட்டிங் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் இல்லையா, அவருக்கு நம்ம கொடுக்குற ஷேர்ஸ் பத்தலையா, அதை பற்றி நான் பல தடவை பேசிட்டேன்னு அவங்க அப்பாவும் சரி நீ இந்த விஷயத்தை விட நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிஷியனோட கோல்ஃப் வந்து விளையாடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே ரெண்டு பேரும் வந்துட்டு அவங்களுடைய ட்ரக் டீலிங், அதாவது ஹீரோயினோட அப்பா பண்ணக்கூடிய ட்ரக் டீலிங்கில் இவர் வந்து ஷேர்ஸ் வாங்கிட்டு இருக்காரு அந்த பொலிட்டிஷியன் அவருக்கு ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ணதுனால. ஸோ அதில் அவர் இன்னும் நிறைய பணம் வேணும்னு கேட்கறது தான் இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு பிரச்சனையாக இருந்துட்டுருக்கு. அவர் பல தடவை சொல்லி பார்க்குறாரு, இந்த பொலிட்டிஷியனும் வந்து எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினச்சியோ, அவனுக்கு நான் இந்த ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறவர், நீ வந்துட்டு நான் கேட்குற ஷேரை கொடுக்கலனா இவங்களை எதிர்த்து இருக்கிற வேற ஒரு மாஃபியா கேங்க்கு வந்து சப்போர்ட்டிஷன் நான் பண்ண போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பாவோ அவரோட ரைட் ஹேண்ட் மேன் கிட்ட ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி கால் பண்ணுறாரு. யாருக்கு கால் பண்ணுறாரு, நம்ம ஹீரோவுடைய பாஸுக்கு தான். ஒரு வேலை இருக்குது உங்ககிட்ட ஆள் இருக்காங்களான்னு கேட்கறதுக்கு தான் நான் பண்ணேன், முன்னாடி வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தவன் இப்போ பொலிட்டிஷியன் ஆனதுக்கப்புறம் என்னையே மிரட்டுறான், ஸோ அவனை போட்டு தள்ளணும், இது ரொம்ப ரிஸ்கியான வேலை தான் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த மேனேஜரும் எவ்வளோ ரிஸ்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக நான் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன், பட் ஆனால் செலவு கொஞ்சம் நிறையா ஆகுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட அப்பாவோட பேரம் பேச, நம்ம ஹீரோயினோட அப்பாவும் வேலை முடிஞ்சா போதும் எவ்வளோ பண்ணனாலும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் பார் டெண்டரா அதே பாரில் வேலை செஞ்சுட்டு இருக்கான், அதாவது அவனுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா அவரோட பாரில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த சிங்கரோ வந்துட்டு அவன் மேலே பயங்கரமாக ஒரு கண்ணாக இருக்கிறதா அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆ நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த ஃப்ரெண்டோ அவள் தான் அவனை பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கா இல்லை, நீ
ஏன் இப்பெல்லாம் இருந்துட்டு இருக்க, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருன்னு சொன்னோட நம்ம ஹீரோ அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்றான். அந்த பொண்ணு, அதாவது சிங்கரா இருக்கல்ல அந்த பொண்ணு தான், அவளோ வந்துட்டு பயங்கரமா ஒரு டிப்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்து அவங்க உட்கார அவளுடைய பாய் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய அவ பணம் வாங்குறத பார்த்துட்டு, பணத்தை எங்கிட்ட கூட நீ இப்பதான் வாங்குறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவளோ, இது நானாவே சம்பாதிச்சது, நான் இதுக்கு எப்ப பாரு உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, அவனோ அவளை தர தரன்னு அங்கிருந்து இழுத்துட்டு போறான். நம்ம ஹீரோக்கும் ஏதோ மாதிரி இருக்க, அவனும் அவ போன சைடே பார்த்துட்டு இருக்கான். வெளியில வர அவனும் அந்த சிங்கரை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான். அந்த பணத்தை கேட்டு அவளோ, நான் சம்பாதிச்சது உனக்கு தர முடியாது, இது வரைக்கும் நீ அழிச்சதெல்லாம் போதும்னு சொல்ல, அவனோ பலார்னு அவளை அரைஞ்சிடுறான். அவளோ, நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ அதை நான் திரும்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை பதிலுக்கு அரைஞ்சிடுறான். திரும்ப அவன் அவளை வந்து அடிக்கிறதுக்கு போக நம்ம ஹீரோவோ அவனை தட்டி கேட்கறான். அதுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டோ, நீ யார் அவளுக்கு அப்படின்லாம் சொல்லி தப்பு தப்பா வந்து பேச ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ கடுப்பாகி அவனை போட்டு சம சாத்து சாத்தி எடுத்து இன்னொரு தடவை அவள் பக்கத்தில் உன்னை பார்த்தனா உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அவளோ, எனக்காக சண்டை போட்டு நீ ஹர்ட் ஆகிட்ட, என் மேலே உனக்கு அவ்வளோ அக்கறையா என்ன அப்படின்லாம் சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணுங்க அடி வாங்குறது எனக்கு பிடிக்காது, ஆம்பளைங்க வந்துட்டு பொண்ணுங்க கிட்ட ஆம்பளைத்தனத்தை காட்டுறதும் பிடிக்காது, அதுக்காக தான் உனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த எக்ஸ் அசாசன் அங்கே வந்து நம்ம ஹீரோவை பார்த்து அட்ரஸ் பண்ணி, மேனேஜர் உனக்காக வெயிட் பண்ணுறாரு, சீக்கிரம் செகண்ட் ஃப்ளோர் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, அந்த பொண்ணும் எதனால எனக்காக அவன் சண்டை போட்டதுனாலயா நான் என்ன மேனேஜர் கிட்ட போய் பேசுறேன்னு, அதெல்லாம் வேண்டாம் நானே போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேனேஜரை மீட் பண்றதுக்காக வரான். அங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவரோ, உனக்காக ஒரு ரிஸ்கி பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ, நேம், பிளேஸ், டேட்டுன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் அவங்க கிட்ட கொடுத்து, இது ரொம்பவே ரிஸ்கானது, ஸோ உன் ஃபேஸ் வந்துட்டு என்னனாலும் தெரிஞ்சிடக்கூடாது, இந்த வேலை சொதப்பவே கூடாது, ஏன்னா இது ஆர்டர் பண்ணிருக்கிறது பெரிய மாஃபியா பாஸ் அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. நம்ம ஹீரோவும், நான் இப்போ எதை மிஸ் பண்ணிருக்கேனா என்ன கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த மேனேஜரும், இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ள ப்ரிப்பேர்டாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அவன் கீழே இறங்கி வரப்போ அந்த பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு, என்னால ஏதாவது பிரச்சனை ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும், அதெல்லாம் இல்ல நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப அந்த பொண்ணும், ஆக்சுவலா அவன் கூடிய சிக்கத்துல லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிட்டு இருக்கப்போ, அந்த எக்ஸ் அசாசினோ வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அடுத்த நாள் பார்க்குக்கு வரான். அப்ப நம்ம ஹீரோயின் பெஞ்ச்ல உட்காந்து டிரா பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறான். ஆனாலும் அவ பக்கத்துல போய் உட்காராம பக்கத்துல தனியா ஒரு பெஞ்ச்ல உட்காந்து எப்பவும் போல ஃபுட் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்ப பேர்ட் ஃபீட் வச்சிருக்கா, ஸோ பேர்ட் சீட அவளும் ஃபீட் பண்ண பேர்ட்ஸ் எல்லாம் இங்கிட்ட அங்கிட்டும் மாறி மாறி போயிட்டே இருக்க, நம்ம ஹீரோயின் கட்டுப்பாகி நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து, நான் இந்த தடவை பேர்ட் ஃபுட் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா, ஆனா பேர்ட்ஸ் எல்லாம் இங்கேயும் அங்கேயும் போறத பார்த்து என்னால வரையவே முடியல, அதனாலதான் உங்க பக்கத்துலயே திரும்ப வந்து உட்காந்துட்டேன், நீங்க எப்பவும் போல திரும்ப ஃபீட் பண்ணுங்க, நான் எப்பவும் போல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவளோ டிரா பண்ணிட்டு இருக்கா. அவ டிராயிங் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் பொறுமையா ஃபீட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்ப போற சமயம், அப்ப அவ ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோக்கு கொடுத்த, ஆக்சுவலா நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இதை ஒரு கூலியா நினைச்சுக்கோங்க, இதை நீங்க வாங்கலன்னா நான் செம்ம கட்டுப்பாயிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செல்லமா வந்து கோச்சுக்கிட்டு அவனும் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டே சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும், டெய்லி இந்த மாதிரி வேலையை போட்டுட்டு வரதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும், நாளைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும், பரவாயில்ல எனக்கும் நாளைக்கு வேலை இருக்கு, நானும் பார்க்குக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், ஐயோ நாளைக்கு இவளை பார்க்க முடியாம இருக்குமே அப்படிங்கிற மாதிரி மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்கான். அவளும் ரொம்ப கூலா அவளை பத்தியே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அவனோட பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் தான் அந்த ஒரு கில்லிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கன் எல்லாம் வந்து ரெடி பண்ணி ஒத்திக்க பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட கேலரியும் அன்னைக்குதான் இருந்துட்டு இருக்கு, அதுக்காக தான் வந்து அவர் நம்ம ஹீரோ கிட்ட வர முடியாதுன்னு சொல்லியிருந்திருக்கா. கேலரிக்கு வந்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் பீப்புள் எல்லாம் வந்திருக்கு, அவங்க அப்பா இன்ட்ரடியூஸ் பண்றவங்க எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்கான். அந்த கேலரிக்கு எகுத்தாப்புல இருக்கிற ஒரு பில்டிங்ல தான் நம்ம ஹீரோ அவனோட டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்க நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட போய், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு பொலிட்டீஷியன் வராரு, நம்ம போய் வெல்கம் பண்ணலாவான்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ பக்கத்து பில்டிங்ல இருந்து அவரை டார்கெட் பண்ணி குறி வச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அவகிட்ட பேசிட்டு இருக்கான். ஆனாலும் நம்ம ஹீரோக்கு அப்பதான் அது ஹீரோயின்னு தெரியாது. ஹீரோயினோட அப்பாவோ, என்ன இவ்வளவு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எங்க இருக்கான்னு தெரியல, கொலப்பணம் வந்தவன் கொல்லாம இருக்கானே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பொலிட்டீஷியன் கூட பேசிக்கிட்டே பொறுமையா வந்து டேர்ன் பண்றா. அவ டேர்ன் பண்றப்பதான் நம்ம ஹீரோ அவளோட ஃபேஸை பாக்குறான். ஃபேஸை பார்த்த உடனே ஷாக் ஆகுற அவனும் அந்த ஆளை ஷூட் பண்ணாம விட்டுடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் எதுவுமே தெரியாம அந்த ஆள் கூட பேசிக்கிட்டு அவரை உள்ள இன்வைட் பண்ணிட்டு போயிட, நம்ம ஹீரோயினோட அப்பா மட்டும் ரொம்ப பதட்டத்துல இருக்காரு. வெளியில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டான், இன்னைக்கு ஃபுல்லா சொதப்பல் தான் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துடுறாரு. நம்ம ஹீரோவும் பிளான் ஏ சொதப்பிடுச்சு, பிளான் பில தான் வந்துட்டு நான் போய் ஆகணும், இப்ப அந்த பில்டிங் குள்ள நான் என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே நினைச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவளோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனால அந்த ஆளை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு அவளோட கேலரியில இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட அப்பாவோ அவரோட ஆள் கிட்ட, என்ன இந்த கொலகாரம் வந்துட்டு கொலை பண்றானா இல்லையா, காசு மட்டும் வாங்குறானுங்க, இப்பெல்லாம் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவரோ கண்டிப்பா அப்படி பண்ணதுக்கு காரணம் இருக்கும், நீங்க வெயிட் பண்ணி
பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஹீரோயின் கூப்பிட்ட உடனே அவளை நோக்கி போக நம்ம ஹீரோவோ அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே ஸ்லோவா ரொம்ப கூலா வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பா கிட்ட உங்க ஃப்ரெண்டுக்கு உங்களை விட இந்த விஷயத்துல எல்லாம் நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பாவோ ஸ்பீச் கொடுக்க டைம் ஆயிடுச்சு, நீ முதல்ல எல்லாரையும் வந்துட்டு இன்வைட் பண்ணி பேசுமா அப்படின்னு சொல்றாரு. அவளும் போயிட்டு அங்க வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க எல்லா தேங்க் பண்ணிட்டு அங்க அவ வந்து எந்த தீம் வச்சிருக்காலோ அந்த தீம் எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த பொலிட்டீஷியன் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறாரு. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து குறி வைக்கிறது அந்த ஆள் பார்த்துட்டு நம்ம ஹீரோவை சட்டார்னு பிடிச்சி முன்னாடி இழுத்துறாரு. நம்ம ஹீரோவோட கையில வந்துட்டு கிரேஸ் பண்ணி நம்ம ஹீரோ சுடக்கூடிய புல்லட் போய் அந்த பொலிட்டீஷியனை தாக்கிடுது. நம்ம ஹீரோயினோட அப்பாவோ டென்ஷன் ஆகி ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு கட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோ வழியில அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஹீரோயின் அழுகிறத பார்த்து சே இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி தனக்கு தானே வந்துட்டு கோவப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்துறாங்க. புல்லட் வுண்ட் வந்துட்டு ஜஸ்ட் கிரேஸ் பண்ணி தான் போச்சுங்கிறதுனால பெருசா எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப அவளோ யார் பைப்பெல்லாம் பண்ணிருப்பாங்க, அங்கிளுக்கு என்ன பாச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க அப்பாவோ ஆக்சுவலா உனக்கு வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்மா, பட் ஆனா அவருக்கு வந்து ஹார்ட்ல புல்லட் போயிடுச்சு, அவரை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணவன் யாரோ வந்து நல்ல ட்ரெயின்டான ஒரு அசாசனா தான் இருக்க முடியும், அதனாலதான் இவ்வளவு தூரம் வந்துட்டு அவர் அஃபெக்ட் ஆயிருக்காரு அப்படின்லாம் சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஏன்பா என் பார்ட்டியில இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லி க்வெஸ்சன் பண்றா. அதுக்கு அவங்க அப்பாவோ உன் பார்ட்டியில நடந்ததுங்கிறதுக்காக நீ கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாமா, இந்த வேலைக்கு செஞ்சவன் ஒழுங்கா வந்து வேலையை செய்யாம ஒன்ன ஹர்ட் பண்ணிட்டானேங்கிறது தான் எனக்கு கோபமா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் நீங்க ரெஸ்டடு, நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய பாஸ் அதாவது அந்த பாரோடைய மேனேஜர் இருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கு கால் பண்றாரு. கால் பண்ற அவரோ என்னைய ஆள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, என் பொண்ணை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டான் தெரியுமா, நல்ல வேலை என் பொண்ணுக்கு எதுவும் ஆகல, ஏதாவது பெருசா மட்டும் ஆகிருந்து ஒருத்தனும் தப்பிச்சிருக்க முடியாது அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறவரு. நீ கேட்ட பணத்தை வந்து வாங்கிட்டு போ சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரோ அதுக்கப்புறம் தான் அவரோட பொண்ணு வந்துட்டு அஃபெக்ட் ஆன விஷயத்தையே அந்த மேனேஜர் தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவோடைய ஆளோ போலீஸ் வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, உடனே அவரும் இந்த விஷயத்துல வந்துட்டு நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் ஆனா இது கொஞ்சம் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கு போல, யார் அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவரோட ஆளோ புதுசா வந்திருக்கான் ஒரு பையன் சீஃபோட நெப்பியூவா, சோ அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடமை உணர்ச்சியும் அதிகமா இருக்குன்னு சொல்லி ரூமர்ல வந்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த போலீஸ் ஆபீசர் யாருன்னா இவன் தான், இவனோட பேர் வந்து சராத். சராத் வந்துட்டு இப்ப இங்கதான் வந்திருக்கான், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினோட அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, சோ அவனும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்த உடனே அவங்க அப்பாவை மீட் பண்ணி, அங்கிள் உங்களுக்கு என்ன தெரியலையா, நான் தான் சராத், நான் உங்க பொண்ணோடைய சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுக்கு கூட பல தடவை வந்திருக்கேன், உங்ககிட்ட கூட பேசியிருக்கேன், உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா என்ன அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே வந்து பேசிட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினோட அப்பாவோ ஓ நீ தானப்பா, எனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே அடையாளம் தெரியல, நீ என்னப்பா இங்க பண்ணிட்டு இருக்க, என் பொண்ணு பக்கம் வந்தியா அப்படின்லாம் சொல்லி கேட்க, இல்ல இல்ல நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், ஆக்சுவலா இந்த கேஸை வந்து எனக்கு தான் வந்து அசைன் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன்லாம் இருக்கு, நீங்க எதுவும் தப்பா நடத்துக்கலன்னா உங்ககிட்ட கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, தாராளமா நீ எப்போ வேணுமோ சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினை ஷூட் பண்ணதுனால ரொம்பவே வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல் லிஃப்ட் ஏறி அவளை பாக்குறதுக்காக வரான். இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.